ஹாய் வெல்கம் டு எம்மி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டீ குடிச்சி உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா அப்போனா கண்டிப்பாக நீங்கள் இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்கள் கேரமல் டீ தாங்க நான் சொல்கிறேன் இந்த கலருக்காகவே நம்ம திரும்ப திரும்ப இந்த டீயை செஞ்சு குடிப்போம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கலர் பார்த்தோன்னே நம்மளுக்கு மறுபடியும் இன்னொரு டீ குடிக்க மாட்டோமான்னு ஆசையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோலாம் காட்ட போகிறேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இந்த பேனில் பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட போகிறேன் சுகர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஸ்பூனால நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது இந்த கலருக்காகவே நம்ம திரும்பவும் இன்னொரு டீ குடிக்கலான்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டோனே நம்ம கால் கப் அளவு தண்ணிய சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு கேரமல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவு சுகரை சேர்த்துக்கிட போகிறேன் நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் அளவு தான் செஞ்சு காட்ட போகிறேன் தட்டின இஞ்சியை சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு டீத்தூளை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் அளவு நம்ம பாலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் இந்த கேரமல் டீ நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரொம்ப இந்த டீ ரொம்ப பிடிக்கும் கலருக்காகவே நம்ம இந்த கேரமல் டீ அடிக்கடி செஞ்சு குடிப்போம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் டீ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கிளாஸில் இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க கலருக்காகவே நம்ம கேரமல் டீ திரும்ப திரும்ப செஞ்சு குடிப்போங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரே மாதிரி டீ குடிச்சி போர் அடித்தவங்களுக்கெலாம் இந்த டீ ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்திராம எம்மி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த கேரமல் டீயை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்